ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லா அம்பரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விநாப சாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் சனிக்கிழமை, சோபகிருது வருடம், பங்குனி மாதம் 10வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது மார்ச் மாதம் 23வது நாள் 2024. இன்றைய தினத்தில் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம், மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை பார்த்தீங்கன்னா யமகண்டம். இன்றைய தினத்தில் நல்ல நேரம் என்று பார்க்கும்பொழுது காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம், பின்பு மாலை 5 மணி முதல் 6 மணி வரை நல்ல நேரம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனம் தேவை. இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார், கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார், மீனத்தில் ராகு சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள், கும்பத்தில் செவ்வாய் சனி மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று அதாவது மகம் மற்றும் பூர நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைய தினத்தில் உள்ள ராசி பலன்களை பார்க்கலாமாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உடன் அதாவது சனி மற்றும் சுக்கர பகவானும் இருக்கின்றார்கள். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் இந்த பொறியாளர்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். உங்களுக்கென்று ஒரு கான்ட்ராக்டில் கையெழுத்து போட அளவிற்கோ அல்லது பிட் சொல்லக்கூடிய ஏலங்கள் அதில் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமணமாகாத மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு இன்று சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்றைய தினத்தை வீணாக்காமல் திருமண தகவல் மையத்தில் சென்று பதிவு செய்து கொள்வது நல்லது. அத்துடன் ஜாதகங்களையும் பரிவர்த்தனை பெற்று வாங்கி வருவது மிக உத்தமம். இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அதாவது சுக்கர பகவான் அந்த யார் கூட இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் முக்கியமான விஷயங்க. அவங்களாம் இருக்கிறதுனால பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மேன்மை உண்டு. குறிப்பாக இன்று தாங்கள் நினைத்த சில காரியங்கள் இனிதே நிறைவேறும். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவார்கள். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லது நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 6. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். இன்று சுக்கரனுடைய நிலை மிக அருமை எப்படின்னா 10வது இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் சுக்கர பகவான் வீற்றிருக்கின்றார். உடன் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானும் இருக்கின்றார்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு சட்டு சட்டுன்னு கோபம் வரும். முன்கோபத்தை இன்று நீங்கள் தவிர்க்க பாருங்கள். கூடுமானவரை அமைதியாக செல்லுங்கள். எது சொன்னாலும் சரி சரி என்று தலையாட்டிவிட்டு செல்லுங்கள், நல்லதே நடக்கும். இன்று தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானத்தில் உள்ளதால் பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். அதாவது கலத்திரஸ்தானம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவரும் திக்பலம் பெறுகின்றார். அதனால் உங்கள் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் பாசமும் அன்பும் மேலோங்கும். இன்றைய தினத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மளிகை கடை வியாபாரம் செய்பவர்கள், விற்பனைகள் அதாவது சில்லறை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை இன்று ஈட்டுவீர்கள். பழம் அந்த வியாபாரிகள் மற்றும் காய்கறி வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு விற்பனை கூடும், நல்ல லாபத்தை எட்டுவீர்கள். இன்று
நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி தாயாரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே வெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் நிகழும், அதாவது தாங்கள் நினைத்தபடியே நினைத்த மாதிரியான ஒரு வரன் கிடைப்பதற்கு இன்று சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்றைய தினத்தில் தாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. புதிய தொழில் துவங்கலாம். இன்று ஒரு முக்கியமான நபரை சென்று பார்க்க ஏதுவான காலமாக உள்ளது. அது உங்களுடைய தொழிலுக்கு மிகவும் அத்தியாவசியமான விஷயமாக அமைகிறது. இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சந்திரனும் மிக அருமையாக உள்ளதால் விற்பனை பிரதிநிதிகள்லாம் மிக அருமையாக இருப்பார். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் துறையில் நல்ல ஒரு லாபத்தை ஏற்றுவீர்கள். உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபத்தில் இருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகளால் லாபங்கள் உண்டாகும். பங்கு சந்தையில் நீங்கள் அதிகமாக லாபத்தை ஏற்றுவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை மனதார தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் சிவப்பு. இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் மிக அருமையாகவே உள்ளார். தனஸ்தானத்திற்குரிய இருப்பதால் தங்கள் முயற்சிகள் அனைத்துமே இன்று பலிதமாகும். ஒரு சிலருக்கு பெரிய பெரிய விஐபிகளுடைய தொடர்புகள் கிடைக்கும். அந்த விஐபிகள் மூலியமாக தங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை எட்டுவீர்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மிக அருமையாக உள்ளார். அதனால் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருப்பதனால் தந்தையால் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் கிட்டும். இன்றைய தினத்தில் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள். அது உங்களுக்கு பலிதமாகும். அதுக்குண்டான ஆவணங்களை பூர்த்தி செய்து இன்று விண்ணப்பம் செய்தால் அது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு தினமாக உள்ளது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பொருட்கள் இருந்தால் வேலையில் ஆர்வம் கூடும். திட்டமிட்டபடி வேலையை முடித்து காட்டுவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லது நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் ரோஸ் நிறம் என்று சொல்லக்கூடிய இளஞ்சிவப்பு, அந்த ரோஸ் நிறம். இன்றைய தினம் மிக சிறப்பாகமைய வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உடன் ராகு பகவான் மற்றும் சுக்கரபா அதாவது புதனும் இருக்காங்க, நீச்ச பலத்தில் இருக்காரு. இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறேன். அதாவது வண்டி வாகனில் போகும்போது சின்ன சின்ன அபராதங்கள் ஏற்படலாம். ஃபைன் கட்டுறது, இந்த தலைக்கவசம் போடாமல் போகிறது, வண்டியினுடைய உரிமையங்கள் அந்த ஆவணங்கள் இல்லாமல் போகிறது, 3 பேர் போகிறாங்க இல்லையா ட்ரிபிள் சரிக்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன ஃபைன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி விபத்துகள் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஸோ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். நிச்சயமாக பண வரவில் எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி வந்துவிடும். இன்று நான் சொன்ன விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொதுவாகவே அதாவது அந்த சில்லறை வியாபாரிகள் மற்றும் பழக்கடை வியாபாரிகள், நடைபாதை வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று அமோகமான விற்பனைகள் நிச்சயமாக நிகழும்.
எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே உங்களுக்கு விற்பனைகள் கூடும், நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவனும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் சண்டை இடமெல்லாம் அந்த இடம் நிச்சயமாக செழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டில் இருக்கிறத விட வெளியிடங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய, ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலோ அல்லது வந்து நீங்கள் யார் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலோ அவர்கள் ரொம்ப சூப்பராகவே இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய தொழில் வேலைகள் எல்லாமே நிச்சயமாக நல்லபடியாக அமையும், கவலை வேண்டாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச, திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இனிதே நடக்கும். உங்களுக்கு குறிப்பாக தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் ஆசிரியர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு செல்வாக்குகள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. உங்கள் ராசி அதிபதி சுக்கர பகவான், அவர் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உடன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் வீற்றிருக்கின்றார்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அவர்களை கொஞ்சம் கண்காணிப்பது, அவர்களிடத்தை மனம் விட்டு பேசுவது, கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணினா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்கள் என்னென்னு ஆராய்ந்து பார்க்க முடியும். பின்பு அவர்களிடம் அழகாக எடுத்துரைத்து அந்த தவறினை திருத்தி வைக்க முடியும். இன்றைய தினத்தில் பணவரவுக்கு பஞ்சமில்லை. அதாவது சிறு சிறு காயங்கள் அடிகள் வந்து போகும். இருப்பினும் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் உண்டாகும். அதாவது நீண்ட தூர பிரயாணங்கள் மேற்கொள்ளும் போது மிகவும் கவனம் தேவை. இரவு நேர பிரயாணங்களையும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி தாயாரை மனதார வணங்குங்கள், நல்லது நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்காருங்க. பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மை தரக்கூடியவர். இன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, அதாவது சனி வீட்டில் உள்ளதால் இன்று உங்களுக்கு அதாவது வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள். பயணங்களினால் நன்மைகள் உண்டு, லாபங்களும் உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைய தினம் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் மிக அருமையாகவே உள்ளார். எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே உங்களுக்கு பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்க்கும்பொழுது முருகப்பெருமானை மனதார தியானிப்பது நல்லது. முடிந்தால் சஷ்டி கவசத்தை பல முறையோ அல்லது ஒரு மினிமம் ஒரு 3 முறை பாராயணம் செய்துவிட்டு வெளியே கிளம்புங்கள். இன்று செல்லக்கூடிய அல்லது செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமான் தான். உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் இளம் சிவப்பு என்று சொல்லக்கூடிய ரோஸ் நிறம் மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 7. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். இன்று சந்திரன் மகம் மற்றும் பூர நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனம் தேவை. கூடுமானவரை யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள்.
பயணங்களின் போது மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உங்களுடைய உடைமைகளை தொலைக்க நேரலாம், அல்லது தேவையற்ற அபராதங்களை கட்ட நேரலாம். நீங்கள் சென்று பார்க்கக்கூடிய நபர்கள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது வந்து அந்த காரியங்கள் உங்களுக்கு முடியாமல் போகலாம். காரணம், உங்களுக்கு சந்தோஷமும் மிகவும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் குறிப்பாக யாரிடமும் வாய் கொடுக்காதீர்கள். தேவையற்ற கெட்ட பெயர் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இன்று உங்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனீங்கன்னா, உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்குத்தான் இந்த பயணங்கள், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொருந்தும். மற்றும் மூலம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு கவலையும் ஏற்படாது, கவலை வேண்டாம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானை வேண்டிக் கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு குறிப்பாக சனி பகவான் தனஸ்தானத்தில் விட்டிருப்பது மிக சிறப்பு. உங்களுடைய கர்த்தஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், அதாவது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த மகர ராசிக்கு கர்த்தஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் வந்து இன்று அருமையாக விட்டிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களினால் தோல்விகள், பிரச்சனைகள், நீங்கள் நினைத்த காரியங்கள் தடைபடுதல், இவ்வாறான விஷயங்கள் நடக்கும். அதில் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனம் தேவை. மற்றபடி இன்று திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம். இன்று நீங்கள் உங்களுடைய புதிய காரியங்களை துவங்கலாம். ஆனால் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அப்படி அல்ல, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் பொதுவாகவே தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் இறைவனை மட்டும் நாடுங்கள், நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு, அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய தொழில்களில் நல்லபடியாக ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எட்டலாம். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ஆட்சி புரிகின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் மிக அருமையாகவே உள்ளார். இன்று தாங்கள் நினைத்த சில காரியங்கள் ஈடேறும். குறிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு இன்று, அதாவது உங்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும். அந்த நட்புகளால் உங்களுக்கு பல விஐபிகளினுடைய தொடர்புகள் கிடைக்கும். இன்று அதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு சுபிட்சம் அடைவீர்கள். எதிர்பார்த்த பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் மிகவும் கவனம் தேவை. ஆன்மீகத்தின் மனம் நாடும் ஒரு சிலர் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். இன்று பொதுநல சேவைகளும் செய்யக்கூடியவர்களுக்கு மிக அருமையான ஒரு காலகட்டம். அரசியல்வாதிகளுக்கு சிறு சிறு தடைகள் உண்டாகும். காரணம், தங்களுக்கு, அதாவது குறிப்பாக மேடை பேச்சின் போது மிகவும் கவனம் தேவை. தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டுமானால் பொறுமையாக இருப்பது நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாக விட்டிருக்கின்றார். தனஸ்தானத்தை விட்டிருப்பது மிக சிறப்பு. உங்களுடைய கடத்தஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் மிக அருமையாக இருக்கின்றார். உங்கள் ராசியிலேயே விட்டிருப்பதால்
வெளிநாடு செல்லக்கூடிய சில காலகட்டங்கள் உங்களுக்கு நிகழும். எதிர்பார்த்ததுக்கு மேலாக பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நிலையும் மிக அருமை. அதாவது விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்றால் கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இன்றைய தினத்தில் தங்களுக்கு பிடித்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஒரு திருமணம், நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்களை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் மிக அருமையாக உள்ளார். தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் உள்ளதால் நிச்சயமாக வங்கி பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம். கலைத்துறையினர் வெற்றி பெறுவார்கள். இன்று பங்கு சந்தைகளில் பணம் போட்டவர்களுக்கு நல்ல ஒரு பணம் தொகை வந்து சேரும். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.